பதினேழு வருஷம் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவங்க. அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து ஜி சந்தோஷ், ஒரு வெல்டர் சாய். அவர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டோட பேசிக்கே வந்திருக்க முடியாது. இந்த ஸ்கெலட்டான் ஃபுல்லாக நமக்கு எப்படி எலும்பு கூடு இருக்கோ, இந்த சிலிக்கானுக்கு ஒரு எலும்பு கூடு இருக்கு. அதை கிரியேட் பண்ணது மிஸ்டர் சாய்னு ஒருத்தர். காஸ்டியூம் டிசைன்ஸ் வந்து தாக்ஷா தயாள். மூணு தலைமுறையாக காஸ்டியூம்ஸில் இருக்காங்க. இது வந்து ரெகுலர் காஸ்டியூம்ஸ் போடுற மாதிரி போட முடியாது. நம்ம இப்படி வேணால் ட்ரெஸ் மாட்டிக்கலாம். இந்த பொம்மைக்கு ஒரு 8-10 விதமான கனெக்ஷன், ஒரு ஆர்கிடெக்சர் டிராயிங் மாதிரி பண்ணி தான் ட்ரெஸ்ஸே மாட்ட முடியும். ஸோ அது வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. அவங்களுக்கு வந்து அப்பாரோ சதீஷ்னு ஒருத்தவங்க உதவியாக இருந்தாங்க. உசைன் பாயின்னு ஒருத்தங்க, பழனின்னு ஒரு அண்ணன் உதவியாக இருந்தாங்க. இது பிறகு அசசரிஸ் ஃபுல்லாக வந்து எப்படி நம்ம அசசரிஸ்லாம் போடுறோமோ அந்த மாதிரி ஸ்டாச்சூஸ்க்கு அசசரிஸ்லாம் மிஸ்டர் வினோத்ன்றவங்க பண்ணாங்க. ஆர்ட் டைரக்டர் வந்து அப்பு. ஆர்ட் டைரக்டர் அப்பு. ஸோ ஸோ ஒரு இசை தலைமுறை. வீட்டில் எல்லாமே மியூசிஷியன், இவன் மட்டும்தான் ஆர்ட் டைரக்டர். அடுத்து வந்து கிரியேட்டிவ் டிசைன்ஸ் வந்து ராகுல். டிசைன்ஸ் ஃபுல்லாக ராகுல் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து கண்டென்ட் ரைட்டிங், எங்களுக்கு எல்லா எழுத்து வேலை எல்லாமே உறுதுணையாக இருந்தது என்னோட சகோதரர் ஜெய். அதுக்கப்புறமா வந்து ஃபிர்னாஸ். ஸோ டே நைட் இவங்கெல்லாம் 24 hours ரவுண்ட் 7 நான் கூட என்னோட டென்ஷன் இவங்கெல்லாம் பாதி எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எடிட்டிங் ரூபன், வீடியோ எடிட்டர் ரூபன். அதுக்கப்புறம் ஃப்ரேமர்ஸ் காமராஜ், காமராஜ் ஃப்ரேமர். அதுக்கப்புறம் குமரேசன். ஸோ இவங்க எல்லாரோட உதவியில் தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது. ஸோ நீங்கள் எல்லாம் வந்ததில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுக்கு ஒரு பெரிய மெனக்கடல் நடந்தது. இது உங்களுக்கெல்லாம் காமிக்கணும், நீங்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லணும். இது தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. அதான் நான் ஆசைப்பட்டேன். ஸோ ஒரு முறை அவங்கள மீட் பண்ணி, இது ஐபேட்டில் தான் அவங்க சகோதரி கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு காமிச்சேன். ஸோ அவங்க அப்போ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ என்னுடைய சகோதரர் ஜெகதீஷ் அவங்கள்ட்ட சொல்லி, ஸோ அவங்க பிஸி ஷெடியூலில் ஒரு நாள் வந்து இதை இனாகரேட் பண்ணதுக்கு அவங்களுக்கு என்னுடைய குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்படி ஒரு விளக்கு ஏற்கனவே ஸ்ரீதர் சாரை பற்றி நான் சொல்லதான் அவசியம் கிடையாது. நம்ம எந்த வீட்டில் போய் நிறைய பெயிண்டிங்ஸ் பார்க்க, எந்த பெயிண்டிங் நல்லா இருக்குன்னு பார்த்தா அது ஸ்ரீதர் சாரோட பெயிண்டிங் கண்டிப்பாக இருக்கும். லாஸ்ட் டைம் நான் மீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை பற்றி சொன்னேன். ஸோ அவங்க அப்போவே இந்த ஃபோட்டோஸ் பார்த்துக்கோவே நான் சொன்னேன். சார் சொன்ன மாதிரி நிறைய இடங்கள் இந்த பேக் ஸ்டாச்சூஸ் இருக்கும். ஸோ இந்த சிலிக்கானில் கொண்டு வந்து அது ஒரு வித்தியாசமான விஷயம், க்ரியேட்டிவான ஒரு பெயிண்டிங். ஸோ எஸ்பெஷியஸ் அண்ட் லாஸ்ட் டைம் சாரை மீட் பண்ண போது ஒரு 5-6 ப்ராஜெக்ட்ஸை பற்றி சொன்னார். அது ஒன்று தான் இது. ஸோ இன்னும் நிறைய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. லாஸ்ட் டைம் கூட சார் இந்த கேமரா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமரா எக்ஸிபிட் பண்ணியிருக்காரு. ஸோ அது மாதிரி இன்னும் நிறைய வரையிருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இப்படி ஒரு க்ரியேஷனுக்கு என்ன இன்னோவேட் பண்ண கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப